பெரிய ஸ்கேல்ல ஈவென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை நம்பி யாருமே ஈவென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? எப்படி அந்த மாதிரி பெரிய ஸ்கேல் கொண்டாண்ட ஈவென்ட் எடுக்கிறது அப்படிங்கறதுக்கான வீடியோ தான் இது. டே 8 ஆஃப் கிளையன்ட் சக்சஸ் ஸ்டோரி. இந்த கிளையன்ட் டிஏ ஈவென்ட்ஸ் என்னோட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிரைட்டீரியால வந்தாங்க. இந்த சக்சஸ்க்கு பின்னாடி வந்து இந்தியா ஃப்ளோட்ஸும் கூகுளும் இருக்கறாங்கன்றத நாங்க நம்ப ஆரம்பிச்சோம். சோ தேங்க்ஸ் டு இந்தியா ஃப்ளோட்ஸ். ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா வெட்டிங்ஸ் எல்லாமே பண்றேன் அப்படினா சொன்னாங்க. அவங்க அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் போடணும்னு நினைச்சாங்க. அதனால கார்ப்பரேட் ஈவென்ட்ட டார்கெட் பண்ணாங்க. அதனால கார்ப்பரேட், மெடிக்கல், மெடிக்கல் கான்ஃபரன்ஸ், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், எதை கூகுள்ல தேடினாலும் இவங்க தான் வருவாங்க வித் ஹெல்ப் ஆஃப் இந்தியா ஃப்ளோட்ஸ். சோ அதனால பெரிய பெரிய கார்ப்பரேட் கிளையன்ட்ஸ்லாம் இவங்களை நம்பி இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வருஷத்துல 3-4 ஈவெண்ட் நடந்தாலும் அதை இவங்களுக்கே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கார்ப்பரேட் கம்பெனிஸ் இதுதான் பாக்கணும். நீங்க கூகுள்ல இருக்கீங்களா? உங்களுக்கு கூகுள்ல நல்ல ரிவ்யூஸ் இருக்கா? உங்க ப்ரீவியஸ் ஒர்க் என்ன? நீங்க உங்க ஒர்க்ல தெளிவா இருக்கீங்களா? உங்ககிட்ட என் ஒர்க் கொடுத்தா என் கம்பெனி பேரு கெடாம இருக்குமா? இதெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணணும். உங்க வெப்சைட் அப்பீலிங்கா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும். உங்க வெப்சைட் கூகுள் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கணும். இதெல்லாம் கிளீனா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெப்சைட் மூலியமாவும் கூகுள் மூலியமாவும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் ஷோகேஸ் பண்ற இடம்னா இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் மூலமா உங்களுக்கு கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு 4-5% தான் கன்வர்ஷன் ரேட் இருக்கும். ஆனா கூகுள் மூலமா தான் உங்களுக்கு கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. அந்த கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ்க்கு உங்களோட ஒர்க் ஷோகேஸ் பண்ணணும், நீங்க ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஒர்க்க இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஷோகேஸ் பண்ணுங்க.